அப்ப ரணில் ஒரு பலவீனமான பிரதமர், இப்ப ரணில் ஒரு பலமான ஜனாதிபதி. புத்திசாலித்தனமும் நிறைவேற்று அதிகாரமும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. வடக்கு கிழக்கு இணைப்பை கிழக்கில் இருக்கும் அரசியல்வாதிகளை கொண்டே எதிர்க்க செய்யும் ஒரு உள்நோக்கம் இருக்கலாம், தாயகத்தை உடைக்கலாம். அப்ப இனப்பிரச்சனையை வடக்குக்குரிய பிரச்சனையை அவர் சுருக்க பாக்குறாரு. இரண்டாவது பொறி, அதை எதிர்கொள்ளணும். அது வடக்கு கிழக்கு இணைப்பை பிரிக்க போகுது, பிரச்சனையை வடக்குக்கு மட்டும் சுருக்க போகுது, நாங்கள் பலவீனமா இருக்கிறோம் என்று கண்டிட்டார்கள். உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நீங்க உண்டாக ஒரே தீர்வை சொல்வதில்லை என்ற ஒரு கருத்து எல்லா வெளிநாட்டு தூதரங்களிலும் இருக்கு. எண்டபே விமான நிலையத்தில் யூதர்கள் பிடித்து வைக்கப்பட்டிருந்த பொழுது அதை மீட்பதற்கு எப்படி எண்டபே விமான நிலையத்தை தாக்குவது என்ற முடிவை இஸ்ரேலின் இரண்டு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்தனவோ, பாரம்பரிய எதிரிகளான எஸ்எல்எப்பியும் யூஎன்பியும் எப்படி அரகலியவை தோக்கடிப்பது என்பதை தாமரம் மட்டும் ஜானைகளும் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்தனவோ, அப்படி முடிவெடு. ஒரு தேசம் ஒரு தரப்பெண்ட அடிப்படையில் அப்படி முடிவெடு. முடிவெடுத்து ஒரு குரலில் தீர்வை. மூன்றாவது தரப்பு வந்து நிர்பந்தி கேட்கலாம், நாங்கள் போவோம். நிர்பந்தம் என்று நாங்களும் போக மாட்டோம். ஒரு நிர்பந்த தீர்வு தான் எங்களுக்கு இருக்கு, பேசி தீர்க்க மாட்டோம். தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்ட காலகட்டத்திலும் அரசியல்வாதிகள் அந்த அளவுக்கு பயந்து வாழல, அந்த அளவுக்கு அரசியல்வாதிகளின் இடவுகளை நிம்மதியற்றவைகளாக மாற்றிய ஒரு போராட்டம் அது. இந்த போராட்டத்துக்கு எல்லாரும் உண்டாச்சிருந்தாங்க. ரெண்டு பாரம்பரிய எதிரிகளும் உண்டாயிருக்கிறாங்க. ஒத்த யானையை வச்சுக்கொண்டு தாமரம் மட்டும் முழுக்க பின்னுக்கு நிற்குது. இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு பாடம் இருக்கு. நாங்கள் ஈழத்தமிழர்கள் திரும்பவும் சிங்கள மக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஒரு தீர்வு முயற்சியை நோக்கி நகர்வதான ஒரு தோற்றத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை ரணிலுக்கு இருக்கு. ஏனென்று சொன்னால், அவர் 2016 நாடாளுமன்றத்தை சாசன பேரவையாக மாற்றி போட்டு ஒரு தீர்வு முயற்சியை முன்னெடுத்தவர். அது நிலைமாறு கால நீதிக்கு கீழே முன்னெடுக்கப்பட்ட செய்முறை. அதுல வந்து 2012 மைத்திரி குழப்பறார். அப்ப ரணில் ஒரு பலவீனமான பிரதமர், இப்ப ரணில் ஒரு பலமான ஜனாதிபதி. புத்திசாலித்தனமும் நிறைவேற்று அதிகாரமும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. தமிழ் மக்கள் இதை கவனத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல ரணில் இப்ப பலமான ஜனாதிபதி மட்டுமல்ல, வார மார்ச் மாதத்தோட நாடாளுமன்றத்தை கலைக்கும் அளவுக்கு பலமான ஒரு ஜனாதிபதியா மாறிடுவார். ரணில் தொடர்ந்து பலமடைகிறார். இந்த பின்னணிக்க IMF அவர் ஒரு தோற்றத்தை கட்டிகளை போகணும், ஐநாவுக்கும் ஒரு தோற்றத்தை கட்டிகள் போகணும். எனவே தமிழ் மக்களை பேச வாருங்க கூப்பிடுறார். அப்ப இதுல பார்க்கணும், 2015 அவர் ஒரு தீர்வு முயற்சியை முன்னெடுக்கும் பொழுது இருந்த நிலைமையை விட இப்ப பல நிலைமைகள் அவருக்கு சாதகமாக காணப்படுது. ஒன்று, அவர் பலமான ஜனாதிபதி. ரெண்டு, அன்றைக்கு அந்த தீர்வெதித்த மகிந்த இன்றைக்கு அவருக்கு அடங்கி இருக்கார். அவர் இனி எப்படி எப்படி குழப்பது ஒரு விஷயம், ஆனா வெளிப்படையா குழப்பாது. இப்ப கஜேந்திரகுமார் கேட்கிறாரே, மகிந்த தான் முதல் எதிர்த்தவர், அவர்கிட்ட கேளுங்க. அவர் மகிந்த சொல்லுது 13%, கூட்டமைப்பு பங்காளியா இருந்தது. சுமந்திரன் எதிர்நிலையில இருக்கார், அதுக்கு காரணம் இருக்கு. அஞ்சாவது, அன்றைக்கு இருந்த நாடாளுமன்றத்துல கிழக்கில் இருந்து வியாழேந்திரன் பிள்ளையான் ஆகிய தரப்புகள் வந்திருக்கையில இன்றைக்கு கிழக்கு மையவாதத்தை முன்வைத்து வடக்கை நிராகரித்து தெற்குடன் இணையும் ஒரு அரசியல் போக்கு அங்கு வளர்ச்சி அடையுது. அப்ப வடக்கு கிழக்கு இணைப்பை கிழக்கில் இருக்கும் அரசியல்வாதிகளை கொண்டே எதிர்க்க வைக்கும் ஒரு உத்திக்கு அவர் போகலாம். எப்படி என்று சொன்னால், அவர் இன்றைக்கு மாவட்டங்களுக்கான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவி நியமிக்கப்படையில வடக்கு கிழக்கில், ஆனா கிழக்குல மட்டும் பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது கிழக்குல அவர் உடனடியாக அந்த நியமனத்தை செய்ததற்கு காரணமே, நாங்கள் கருதுவது போல வடக்கு கிழக்கு இணைப்பை கிழக்கில் இருக்கும் அரசியல்வாதிகளை கொண்டே எதிர்க்க செய்யும் ஒரு உள்நோக்கம் இருக்கலாம் என்று பார்த்தால், இப்ப இருக்கிற நிலைமையில கிழக்கிலையும் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிரான தரப்புகள் வளர்ச்சி அடையுது. அப்ப தாயகத்தை உடைக்கலாம். அடுத்தது, அவர் அண்மையில வடக்குல வவுனியாவில தனக்கு ஒரு அலுவலகத்தை திறக்கிறார். ஒரு பக்கம் ஆளுநர் இருக்கார், இன்னொரு பக்கம் அலுவலகம் என்று திறக்கிறார். அப்ப வடக்கை இது ஒரு விதத்தில் கையாள விரும்புகிறார். அப்ப இனப்பிரச்சனையை வடக்குக்குரிய பிரச்சனையை அவர் சுருக்க பாக்குறார். இனப்பிரச்சனையை அவர் வடக்குக்குரிய பிரச்சனை, கிழக்கு இப்ப அமைதி அடைஞ்சிடும், வடக்குக்குரிய பிரச்சனையா அவரிடம் பல திட்டங்கள் இருப்பதாக தெரியுது. எனவே இந்த இடத்தில் தமிழ் மக்கள் தாங்கள் எங்க இருக்கிறபடி யோசிக்கணும். 2015 அந்த குறிப்பிட்ட நல்லாட்சி என்றழைக்கப்பட்ட ஆட்சி காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் 16 ஆசனங்கள், இன்றைக்கு 10 ஆசனம். சில நேரம் தீர்வு முயற்சியில் விக்னேஸ்வரன் அவர்களோடு இணையலாம். கஜேந்திரகுமார் சில நேரம் அதை எதிர்ப்பார், அவர் எதிர்ப்பது சரி. இப்ப உண்டா ஒரு குரலில் தீர்வு வைக்கையும் கூட கஜேந்திரகுமார் வெளியில நின்றா பலமே என்றால், இவர்கள் கீழே இறங்கி போவதை தடுப்பார். எதிர்கட்சி இருக்கட்டும், பல்வகமை இருக்கட்டும், வெளிநாட்டு தூதர்கள் சொல்லுகிறார்கள் என்றதுக்கு பொய்யுக்கு நாங்கள் ஒற்றுமைப்படையலாது. ஏனென்றால் ஒரு சமூகத்தில் பல்வகமை இருக்கும், பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிற அப்படியே தான் பல்வேறு கட்சிகள் இருக்கு, பிறகு என்ன? ஆனா ஒரு தேசம் என்ற அடிப்படையில் நாங்கள் சிந்திக்கணும் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் அப்படி கேட்கல, நாங்கள் சொல்றோம் ஒரு தேசம் ஒரு தரப்பெண்ட அடிப்படையில் எப்படி எண்டபே விமான நிலையத்தை தாக்குவது என்ற முடிவை இஸ்ரேலின் இரண்டு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்தனவோ, எப்படி அரகலியவை தோக்கடிப்பது என்பதை தாமரம் மட்டும் ஜானைகளும் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்தனவோ, அப்படி முடிவெடு.
முடிவெடுத்து ஒரு குரல் தீர்வை. உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நீங்க உண்டாக ஒரே தீர்வை சொல்வதில்லை என்ற ஒரு கருத்து எல்லா வெளிநாட்டு தூதரங்களிலும் இருக்கு, இந்திய தூதரவும் உட்பட. ஆனா பிரச்சனை ஒரு சமூகத்தில் பல்வகமை இருக்கு. உண்டா இருக்க எல்லா அப்படிதான் கட்சிகளோட இருந்தது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு பக்கம் தான் நிற்கும். இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கலாம் என்றதெல்லாம் மம்பிளி மாமாக்காது, அதை விடுவோம். யதார்த்தமா பார்த்தா கட்சியில் பிரிஞ்சான் இருக்க போகுது, அதுக்குள்ள ஒரு பல்வகமே இருக்கும். ஆனால் இஷ்யூ பேசிஸ்ல உண்டாகலாம். உதாரணமாக எண்டபே விமான நிலையத்தில் யூதர்கள் பிடித்து வைக்கப்பட்டிருந்த பொழுது அதை மீட்பதற்கு இஸ்ரேலின் இரண்டு கட்சிகளும் ஒன்றாக முடிவெடுத்தன. ஏன் கணக்கா? ஏன் கணக்கா? பாரம்பரிய எதிரிகளான எஸ்எல்எஃபியும் யூஎன்பியும் அது இப்ப தாமரமட்டாயும் வேறையா வந்துட்டு அரகலிய என்ற போராட்டத்தை எதிர்கொள்ள உண்டாயிருக்கிறார்கள். எவ்வளவு புத்திசாலித்தனமான, அதுல கெட்ட நோக்கம் இருக்கலாம், ஆனா புத்திசாலித்தனம் இருக்கு. 30 குறையாத நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்களை அழித்தவர்களுக்கு எதிராக இலங்கை தீவின் வரலாற்றிலேயே அந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதிகள் அச்சத்தோடு இருந்த இரவு கிடையாது. தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்ட காலகட்டத்திலும் அரசியல்வாதிகள் அந்த அளவுக்கு பயந்து வாழல. அந்த அளவுக்கு அரசியல்வாதிகளின் இடவுகளை நிம்மதியற்றவைகளாக மாற்றிய ஒரு போராட்டம் அது. இந்த போராட்டத்துக்கு எல்லாரும் உண்டா சேர்ந்தாங்க, வட்டிவா சேர்ந்தாங்க. ரெண்டு பாரம்பரிய எதிரிகளும் உண்டாயிருக்கிறாங்க. ஒட்டு ஒத்த யானையை வச்சுக்கொண்டு தாமரம் மட்டும் முழுக்க பின்னுக்கு நிற்குது. இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு பாடம் இருக்கு. தேவை என்று வரைக்கும் இங்க எங்கள்கிட்ட ஒரு மக்கள் இயக்கமும் இல்லை, இருக்கிற எல்லாம் தேர்தல் மைய கட்சி தான். முதல்ல அதை தண்ட உயரமே நின்று தெரியும். நீ தேர்தல் மைய கட்சி தானே, தேர்தல் கூட்டுக்கு போ. அவன் தேர்தல் கூட்டு கூட போயில, அவன் தேர்தல் கூட்டுக்கு கூட போயில, அவன் ஒரு அதை விட பாரதூரமான ஒரு கூட்டுக்கு போயிருக்கான். ஒரு ஒத்த யானையை வச்சுக்கொண்டு அவ்வளவு தாமரம் மட்டும் நிக்குது. இது ஒரு நாங்கள் ஈழத்தமிழர்கள் திரும்பவும் சிங்கள மக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அப்ப இந்த அடிப்படையில் எங்கட கட்சிகளும் இஷ்யூ பேசிஸ்ல உண்டாகலாம். என்ன இஷ்யூ? எல்லாரும் தானே சொல்றான் ஒரு தீர்வை, ஒரு தேசம், ஒரு தரப்பெண்ட அடிப்படையில் அப்படி முடிவெடு. முடிவெடுத்து ஒரு குரலில் தீர்வை. ரெண்டாவது பொறி, தர்மர் பொறி, அதை எதிர்கொள்ளணும். அது வடக்கு கிழக்கனை இப்ப பிரிக்க போகுது, பிரச்சனையை வடக்குக்கு மட்டும் சுருக்க போகுது, நாங்கள் பலவீனமா இருக்கிறோம் என்று கண்டிட்டார்கள். எனவே அவர்களுடைய தீர்வை ஒரு பொறியாக முன்வைக்க போகிறார்கள். பொறியாக வைக்கலாம், இல்லாட்டி ஐஎம்எஃப்ஐ சமாளிப்பதற்கும் அப்படி ஒரு தோற்றத்தை கட்டியெழுப்பலாம், கட்டியெழுப்பலாம். ஆனால் ஐஎம்எஃப் தரக்கூடிய உதவி 2.9 பில்லியன், இலங்கையின் மொத்த கடன் 56 மேல பில்லியன். அப்படி பார்க்க ஐஎம்எஃப் தர உதவி வச்சு நாங்கள் உற்பத்தியை பெருக்கணும், நாடு தன்னைத்தானே நிமித்திக் கொள்ளணும். ஏண்டா தன்னைத்தானே நிமித்து என்றால் முக்கிய முன்நிபந்தனை இனப்பிரச்சனையை தீர்ப்பது தான். என்றால் இனப்பிரச்சனை தான் பொருளாதார நெருக்கடிக்கு மூல காரணம். இனப்படுகொலை ஓஎம்பி சொல்லுதோத்தரின் சரணடையில் என்று, ராணுவம் சொல்லுதோத்தரின் சரணடையில் என்று, அதாவது கொஞ்சம் ஃபைல்களை மூட யோசிக்கிறாங்க. சில பிரச்சனைகள் அப்படியே மூடி விடுவோம், சில அத்தியாயங்களை மூடி விடுவோம் என்று யோசிக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு மாறா புண்ணா இருக்கு, எனவே தீர்த்துடுவோம். அதான் காணாமல் போன குடும்பங்களுக்கு ஒரு தொகை கொடுக்க போறதா சொன்னது. இதெல்லாமே சில பிரச்சனைகளை ஏதோ ஒரு விதத்தில் மூடி விட்டுறோம் என்று யோசிக்கிறார். என்ன அப்படி மூடினாத்தான் வெளி உதவி வரும். இதெல்லாம் பொருளாதார நெருக்கடியின் விளைவுகள். ரணில் தான் சொல்றார், ரணில் பொருளாதார நெருக்கடியை நீக்கிறண்டா இந்த பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து காட்டுவோம், தீர்வு என்ற தோற்றத்தை கொண்டுவோம். அப்ப காணாமல் போன ஒருத்தரும் உயிரோடு இல்லை என்று சொன்னா அந்த பகுதி அமைதி அடையும். அதே மாதிரி ஒருத்தரும் சரணடைகள் என்று சொன்னால் அது பிறகு சரணடைஞ்சு காணாம போனெல்லாம் பிரச்சனைகள் வராதானே என்று சொல்ல பாக்குறேன். இதுல ஒரு மூன்றாவது தரப்பு வந்து நிர்பந்தி கேட்கலாம், நாங்கள் போவோம். நிர்பந்தமின்றி நாங்களும் போக மாட்டோம், நிர்பந்தமின்றி நாங்கள் போக மாட்டோம். ஒரு நிர்பந்த தீர்வு தான் எங்களுக்கு இருக்கு, பேசி தீர்க்க மாட்டோம்.